கோவில்களிலே பல்வேறு முறைகேடுகள் கோவிலே இல்லை, ஆனால் ஈவோ இருக்கு. அந்த மாதிரியாக அரசாங்கம் சட்டமன்றத்தில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பே பொய். பொதுவாக சட்டமன்றத்தில் தவறான தகவல் கொடுத்தா உரிமை பிரச்சனை, ப்ரிவிலேஜ் இஷ்யூ ரைஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அறநிலையத்துறை அமைச்சர்களுமே தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு குற்றம் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டெம்பிள் பொய், அதனுடைய சொத்துக்கள் விவரம் பொய். அதோடு மட்டும் இல்லாமல், நான் நேற்றைய தினம் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அங்கே இடும்பனார் கோவில், இளையனார் கோவில் 2003 ஏப்ரல் மாதம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இது கோவில் காணா போச்சுன்னு சொன்ன பொழுது அப்போ முதலமைச்சராக இருந்தவர் விசாரித்து ஜூன் மாதம் இங்கே கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அங்கே சர்க்குலர் போகுது, அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி கோவிலை திருப்பி கட்டணும்னு. ஆனால் இன்னி வரை அறநிலையத்துறை பண்ணலை. நேற்றைக்கு நான் கேட்டபொழுது என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்குது, காரணம் 95 யாருக்கோ பட்டா கொடுத்துருக்குன்னு. எஸ்எல்ஆரில் ஏ ரிஜிஸ்டரில் கோவில் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கிறதுக்கு ஒரு ஊழல் அதிகாரி பணம் வாங்கிட்டு பட்டா கொடுத்தான்னா அது எப்படி கேஸ் ஆகும், பட்டாவை ரத்து பண்ணணும். அதனால் ஹிந்து அறநிலையத்துறை இந்த மாதிரி ஊழல் அதிகாரிகள் கோவில் நிலத்தை பராதீனப்படுத்தினதை உடனடியாக ரத்து பண்ணணும். இந்த மாதிரியான முறைகேடுகள் பற்றி நாம் 38,000 இன்னொன்று போக முடியாது. ஆக சிஸ்டம் கொண்டு வரணும். இப்போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சோமஸ்கந்தர் சிலை பண்ணுறதுக்கு 5.25 கிலோ தங்கம் வேணும் அப்படின்னு 100 கிலோவுக்கு மேலே தங்கம் வாங்கியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு ரசீது இருக்கானா, இல்லை. ஹிந்து அறநிலையத்துறையில் பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல், தங்கம் கோவிலுக்கு கொடுத்தா ரசீது போட்டு கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை விட பெரிய முறைகேடு வேறு கிடையாது. இப்போ பல கோவிலில், உதாரணமாக மதுராந்தகம் ஏரிகாத்தராமர் கோவிலில் ஒருவர் தாயாருக்கு 50 பவுன் நகை போட்டிருக்கார். அவர் பண்ணின்னு வந்த நகையை என் கண்ணு முன்னாடி அம்பாளுக்கு சாத்தனம் தயாருக்குன்னு கேட்குறார். அந்த அர்ச்சகர், இஓ, அந்த டோனார் 3 பேர் மட்டும் இருக்காங்க. இப்போது அந்த 50 பவுன் ரசீது கொடுக்காதனால இஓ வீட்டுக்கு கொண்டு போக நினைக்கிறார். இஓ வீட்டுக்கு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும், அர்ச்சகரங்க அர்ச்சகராக இருக்கக்கூடாது. அதனால் 80 வயசான அர்ச்சகர் ஒரு சின்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆக இன்றைக்கி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் 100 கிலோ தங்கம் வந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கே இப்போ சிரமமாக இருக்குது. காரணம் என்ன, ரசீதே கொடுக்காமல் இருக்குது. ஆகவே இந்த கோவில்களில் முறைகேடுகளை தட்டி கேட்டு அதை நெறிப்படுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை துவங்கும் பொழுது இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. அதனால் நான் வடபழனியிலே குடியிருக்கேங்கிறதுனால இங்கே வந்து முருகப்பெருமான்கிட்ட, முருகா இந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கேன், அது சங்கடங்கள் இல்லாமல் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு வேண்டுறதுக்காக இன்றைக்கி நான் இங்கே வந்தேன். வந்து அதிகாரிகளோடு சில விஷயங்கள் பேசியிருக்கு. இன்றைய நேற்று இரவு போக்குவரத்து துறையில் அரசாங்கத்தோடு பெரும்பான்மை தொழிற்சங்கங்கள் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. 2.44% உயர்வுக்கு அரசாங்கம் ஏற்றிருக்கிறது. ஆனால் இந்த திமுக தொழிற்சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற கழகம், அதுவும் கம்யூனிஸ்டுகளோட சிஐடியூசி, இவங்க ரெண்டு சங்கம் மாத்திரம் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு 2.57% உயர்வு வேணும் அப்படின்னு. 0.13% பல்லாயிரக்கணக்கான பயணிகளை இரவில் நடு ரோட்டில் வண்டி நிறுத்தலாமா? அதாவது தொழிற்சங்கத்திற்கு வேலை நிறுத்தம் செய்கின்ற உரிமை இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுத்துருக்கோம், ரைட் டு ஸ்ட்ரைக் ஒர்க்.
ஆனால் அதை முறையாக அதுவும் இல்லாமல் பொதுவாக வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் அறிவிக்கிறதா இருந்தால் நோட்டீஸ் கொடுக்கணும். ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் இஸ் இல்லீகல். அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக்கு ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் நடு ரோட்டில் ராத்திரியில் இறக்கி விடுறதுங்கிறது மிக மோசமான செயல். ஏற்கனவே ஆர்கே நகரில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாநில கட்சி திமுக 18 கட்சி கூட்டணி சேர்ந்து 23,000 ஓட்டை, அப்போ திமுக ஆவரேஜ் 1,300 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. ஏன்னா 18 கட்சிக்கு தானே 23,000 மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இருக்கிற ஒரு மாநிலத்திலே சோலி முடிஞ்சு போச்சு திமுகக்கு. மேலும் மக்களை இந்த மாதிரியாக அவதிப்படுத்துகிற மாதிரியாக செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கம்யூனிஸ்ட் மட்டும் கேட்டால் மொத்தம் 17 அமைப்பு சேர்ந்து 17, அதுதான் சொல்கிறேன், 23,000 17 வகுத்தால் 2,300 ஓட்டு. அது ஆமாம், திமுகவுக்கு விழுந்த ஓட்டு ஆவரேஜ் 1,300, 17 கட்சிக்கு தானே 23,000. அதனால் ஏற்கனவே திமுக ஆர்கே நகரில் சோலி முடிஞ்சு போச்சு. மக்கள் வெறுக்கிறாங்க திமுகனா, முகஞ்சொலிக்கிறாங்க. இப்போ திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் நான் சொல்கிறது ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் பிரயாணிகளை நடு ரோட்டில் ராத்திரியில் இறக்கி விடுவாங்களா? ஏன் அவங்கள டெஸ்டினேஷன் இருக்கிட்டு வண்டியை கொண்டே டிப்போல் நிறுத்திட்டு காலையில் ஸ்ட்ரைக் பண்ணுங்களேன்? யார் வேண்டாம்னா, நான் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறது கூட எதிர்க்கலை. ஆனால் 2.44% அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கு. மற்ற ட்ரேட் யூனியன்ஸ் கிட்டத்தட்ட 31 ட்ரேட் யூனியன்ஸ் ஏற்றிருக்காங்க. இவங்க கேட்குறதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. தே வாண்ட் 2.57, ஆனால் அரசாங்கம் ஆல்ரெடி கன்சீடு பண்ணிக்கிறது 2.44. நிச்சயமாக பேசி தீர்க்க முடியும். ஒன்று, நான் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுறோங்கிறதுக்காக திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாதுங்கிறேன். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கின்ற பயணிகளை டெஸ்டினேஷனில் விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், நான் அதை எதுக்கவே இல்லை. அதனால் திமுக இந்த மாதிரி வெகுஜன விரோதமாக நடந்துக்கும்னு சொன்னால் தமிழ்நாடில் இருக்கிற மாநில கட்சி, ஒரு மாநில கட்சி, அதுவே ஆர்கே நகரில் 1,300 ஓட்டு தான் அதுக்கு. அதனால் மக்கள் கண்டிப்பாக திமுகவை துடைத்தெறிந்து விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களின் அரசியல் தமிழகத்தில் வரலாற்று புத்தகத்தில் தான் பார்க்கலாங்கிற நிலைமை ஏற்படுங்கிறத நான் எச்சரிக்க விரும்புகிறேன். சார், நீங்கள் பேச ஆன்மீக, ரஜினியுடைய ஆன்மீக போராட்டங்கள் வந்து இந்த பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் வந்து திட்டமிட்டு நடத்தப்படுறதா ஒரு தகவல் இருக்கு. அது என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்துக்கு விரோதமானது தானே திராவிட இயக்கங்கள். கால்டவள்ளின் கைக்கூலிகள் தானே ஈவேரா, அண்ணாதுரை, என்ன அடியே மீனாட்சி, உனக்கு எதுக்கு வைரமோ குத்தி, கடட்டடி கள்ளின்னு சொன்னால் தானே அண்ணாதுரை. அதனால் இவங்கெல்லாம் ஹிந்து விரோதிகள். அதனால தான் ஹிந்து பண்டிகை பொங்கல். அதனால் அது சமயத்தில் இப்படி பண்ணுறாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரஜினியுடைய ஆன்மீக அரசியலை நீங்கள் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. எதிர்கட்சிகள்லாம் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் தான் இப்போ ரஜினி பண்ணிகிட்ருக்காரு. ஆன்மீ ஆர்எஸ்எஸ் பாஜக மதவாத அரசியல் தான் திருமாவளவன் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. திருமாவளவன் மேடையில் ஜவாரி உள்ளா கோயம்புத்தூரில் குண்டு வச்சவனெல்லாம் வச்சுட்டு வேறு இன்னும் பேசுவார்ன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குண்டு வைப்போம்னு அவங்க கட்சி மிரட்டல் கடிதம் போட்டிருக்கா இல்லையா? அப்போ பச்சை ஹிந்து விரோதி தானே. அந்த ஹிந்து விரோதி அரசியல் கட்சி நடத்தலாம்னா ஏன் ஒருத்தர், நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத முழுமையாக கேட்காமல் பிதற்றுகின்ற பேச்சு இவர்களோடது. காரணம், ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், நான் உள்ளாட்சி தேர்தலுக்கு வரல, போட்டியிடவில்லை, பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆதரிக்கிறேங்கிறது தேர்தல் சமயத்தில் சொல்லுவேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 234 சீட்டு நிற்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்படிதானே, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே? சரி, 234 சீட்டு அவர் நிற்கிறாருன்னா நாங்கள் எதுக்குங்க அவரை தூண்டி விடணும்? பேசிக் அறிவே இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க யாருக்குமே அடிப்படை அறிவே இருக்காதா, முட்டாளா? இல்லை, தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களும் சொல்கிறாங்க. அது தமிழ் தேசியங்க பிரிவினைவாதம். சீமான் யாருங்கிறேன்னா அதே ஆன்டி ஹிந்து தானே, ஆன்டி நேஷனல் தானே. தமிழ் தேசியம் என்பதே இந்த நாட்டின் பிரிவினைவாதம், தனித்தமிழ்நாடு வாதம். அதை ஏற்றுக்க முடியாது. அவர் அந்த மாதிரி நபர்களுக்கு தமிழ்நாட்டில் இருப்பது, இந்திய நாட்டின் பிரஜையாக இருக்கவே ரைட்டு இல்லைங்கிறேன்னா. தனி நாடு பற்றி பேசுபவர்கள் இந்த தேசத்தில், ஏன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லு இந்த நாடு ஒரே நாடு, அதனால் தே டோன்ட் ஹவ் ரைட் டு லிவ் ஹியர் ஈவன். அதனால் நான் சொன்னேன், கருத்து வேறுபாடு கொள்கை வேறுபாடுங்கிறது வேறு, இந்த நாடு ஒன்றா இல்லையாங்கிறதுல வேறுபாடு இருக்க முடியாது. இந்த கான்ஸ்டியூஷன் படி இந்தியா ஒரே நாடு. அதனால்
வெறும் பயங்கரவாதிகள் பக்கத்தில் உட்காந்து காமாட்சி அம்மன் கோயிலை இடிப்பேன், ஸ்ரீரங்கநாதர் கோயிலை இடிப்பேன், திருவண்ணாமலை கோயிலில் குண்டு வைப்பேன், அங்கே காஞ்சிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ராமானுஜர் படத்தை அழிப்பேன்னு பேசுகிற தீய சக்திகள் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? ரஜினிகாந்த் தெளிவாக சொல்லியிருக்கார், நான் 234 தொகுதி நிற்க போகிறேன்னு. பிஜேபி அப்போ நிற்குமா நிற்காதா? பிஜேபி 234 நிற்கும். அப்படின்னா பிஜேபி வந்து எங்களுக்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்துறதுக்கு ஒரு கட்சியை நாங்கள் தூண்டி விடுவோமா? என்ன பேசிக் சென்ஸ் இல்லாத முட்டாள்தனமான பேச்சு இது. இதை சொன்னேன்னா ராஜா அதிகமாக பேசுகிறாங்க. ஒருத்தர் முட்டாளா பேசினா முட்டாள முட்டாளன்னு சொல்லாமல் என்ன சொல்றது? தினகரன் வெற்றி வந்து எரி நட்சத்திரம் மாதிரி நிச்சயம் நாளில் டைம் பாம்ப் வெடிக்கும்ன்றீங்க. ஆனால் மாலேகான் குண்டு வெடிப்பு மாதிரி அதனுடைய அனுபவம் எல்லாம் எச் ராஜாவுக்கு நிறைய தெரியும், அதனால தான் அவர் அப்படி பேசுறாருன்னு ஆசிரியர் கி வீரமணி உங்க மேல குற்றச்சாட்டு. யாரு வீரமணி? வீணா போன நபருங்கிறேனா? வீரமணிங்கிற தேச துரோகி. வீரமணி வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு 1944 சேலத்தில் தீர்மானம் போட்டார்களா இல்லையா? வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி அப்படித்தானே பேசுவார்? அவர் யார்? வீரமணி யார்? அவருடைய பின்னணி என்ன? டிஎன்ஏ என்ன வீரமணிக்கு? இல்லை நீங்கள் குண்டு வெடிக்கும் அப்படின்னா, இல்லை டைம் பாம் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் தினகரன் சொன்னால் நான் குண்டு வெடிக்கும்னு சொல்ல என் பேத்தியை கரெக்டாக பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்குலாம் வெள்ளக்காரன் கைக்கூலிக்கு அறிவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அது இல்லை, அது மட்டும் இல்லை, நாளை இன்னைக்கு அது இது நாத்திக மாநாடா? ஆமாம் சார். அதை வந்து கடவுள் மறுப்பு மாநாடை துவங்கி வைக்கிறவர் யார்? ஏசப்பாவா? முட்டாள் இல்லை, இல்லை நம்மளை தமிழனை முட்டாள் நினச்சிட்டாருங்க வீரமணிங்கன்ற தீய சக்தி வெள்ளக்காரன் கைக்கூலி. தமிழர்கள் முட்டாள் நினைக்கிறார், கடவுள் மறுப்பான், நாத்திக மானானா, அதுக்கு பாதிரியாரா? அதனால தான் நான் சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள், திராவிட கழகம், திமுக அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் அல்ல, அவர்கள் நாத்திகவாதிகள் அல்ல, அவர்கள் ஹிந்து விரோதிகள் மட்டுமே என்பதற்கு இன்னைக்கு திருச்சியில் நடக்கின்ற நாத்திக மாநாடு எஸ்ராசர் குணங்கிற பாதிரியார் துவங்கி வைக்கிறது நிரூபணம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தினகரன் அவர்கள் பல்வேறு வழக்குகள், பொருளாதார குற்றங்கள் செஞ்சிருக்கார். அதனால் நாளைக்கு இன்னொரு அவர் வேட்பாளரை நிறுத்தி, அது மக்கள்லாம் கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில், அவங்களுக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது சிம்பல் கொடுத்தா, இப்போ குக்கர் கிடைச்ச மாதிரி அதுவும் கிடைக்கும்னு, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சொன்னேன், டைம் பாம் இஸ் ஸ்டிக்கிங் ஃபார் தினகரன். தினகரன் மேலே மீண்டும் ஒரு நடவடிக்கை மத்திய பாஜக எடுக்கும்னு ஒரு சமிக்கையை கொடுக்குறாரா எச்ராஜா? ஏற்கனவே இருக்கிற கேஸ் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் போட்டோமா, இல்லை ஏற்கனவே இருக்கா? எனக்கு ஜாஸ்தி, நான் கிராமத்தான், எனக்கு ஜாஸ்தி புத்தியெல்லாம் சொல்கிறீங்களே சார், எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப பட்டிக்காட்டான், நாங்கள் தஞ்சாவூரில் மெலட்டூர் கிராமத்தில் பிறந்தவன், எனக்கு இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிற சூதுவாது தெரியாது. அது வீரமணி மாதிரியான சூதுவாது உள்ளவர்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன்னா, தினகரன் அவருக்கு எதிராக அந்த மன்னார்குடி மேஃபியா அந்த குடும்பத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் இருக்குது, பொருளாதார குற்றம். அதாவது திரு கங்கை அமரன் சொத்தை எப்படி அவங்க மிரட்டி கையெழுத்து போட்டு வாங்கினாங்கன்னு கங்கை அமரனே பேசியிருக்கார். ஆகவே அந்த மாபாவிகளுக்கு எதிராக இருக்கிற பொருளாதார குற்றத்துக்கு பிஜேபியை குறை சொல்கிறதா? அதனால் பிஜேபி காரணம் இல்லை. There are a lot of economic offense cases against DTV Dinakaran. அதை சொன்னேன் நான், நான் வார்த்தையாக கரெக்டாக சொல்லியிருக்கேன், டைம் பாம் இஸ் ஸ்டிக்கிங் ஃபார் ஹிம்னு. அதனால் வீரமணி மாதிரியா வெள்ளக்காரன் கூலியாக இருந்தாலும் இந்த ஆங்கிலம் புரியலையோ? வடபழனி ஒரு விவகாரம் இல்லை, நான் பகவானை தரிசனம் பண்ண வந்தேன், தரிசனம் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. நான் ஆதரிச்சிருக்கேன் என்ன கமலஹாசனை, நான் நேற்றியே சொல்லிட்டேனா, ஃபார் எ சேஞ்ச் உலக நாயகனுக்கு என்னோடய ஆதரவுன்னு சொல்லிட்டேனா. அதாவது என்னை பொறுத்தவரை காசு கொடுக்குறவன் எவ்வளோ குற்றவாளியோ, காசு வாங்குறவரும் குற்றவாளி தான். ஏனென்று சொன்னால், இந்த ஓட்டு சீட்டு இருக்கே அது பவித்திரமானது, புனிதமானது. தன் வீட்டு பெண்களுடைய கற்பு எவ்வளவு புனிதமோ அவ்வளவு புனிதம் அந்த வாக்கு சீட்டு. ஜனநாயக உரிமை அது, அதை விற்கிறதும் குற்றம் தானே. அதனால் அது காசு கொடுத்தவங்க குற்றவாளி, நோ டவுட். அந்த காசை வாங்கினவர் என்னை பொறுத்தவர் அதுவும் குற்றம் தான். அதனால் ஃபார் எ சேஞ்ச் ஐ அக்ரி வித் கமலஹாசன். உலகநாயகனா? உலகநாயகன், உலகநாயகனோ ஆண்டவனோ எது வேணால் இருக்கும். ஓகே, நன்றி.